ஹலோ வனிதா, உன்னை என் டேபிளுக்கு வாங்க. சொல்லுங்க லக்ஷ்மி. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை மூட விட்டா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு வந்த பில்ல 10,000 பதிலாக 1,00,000 போட்டு வச்சிருக்கீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில் நான் அப்படியே அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும்? சாரிங்க லக்ஷ்மி, ஏதோ டென்ஷன்ல தப்பு பண்ணிட்டேன். அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போதே கடன்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க லக்ஷ்மி. உன் புருஷன் வாங்கின கடனை இப்பவே செட்டில் பண்ணேன்னு சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டான். எனக்கு எல்லார் முன்னாடியே ரொம்ப அசிங்கமா போச்சு. வனிதா, ப்ளீஸ் முதல்ல அழுகிறது நிப்பாட்டுங்க. இப்படி நீங்க அழுதுகிட்டு இருந்தா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? வேற என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் புருஷ காசு பணம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஊரை சுத்தி கடனை சேர்த்து வச்சுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதால கடை கொடுத்தவ கட்ட நேரத்துல வந்து தொந்தரவு பண்றான். கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்கறான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழறத விட செத்து போயிடலான்னு தோணுது. சாகர அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அந்த தைரியத்தை வாழ்றதுல காட்டுங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கும்? ஒரு 20,000 இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதானே? ஈவினிங் நான் ஏடிஎம்ல பணம் எடுத்து தரேன், உங்க மூஞ்சில விட்டுறீங்க. ஐயோ வேண்டாம் கலிஷ்மி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் நகை வித்த ஏதாவது பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வாங்கினாலும் திருப்பி தந்துதானே ஆகணும். கரெக்டுங்க, ஆனா கிட்ட வட்டி கிடையாது, மொத்தமா தரணும்னு கட்டாயமும் கிடையாது. உங்களால எப்ப முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. இந்த நகையை விற்கிற வேலையெல்லாம் வேணாம் ப்ளீஸ். நீங்களும் எனக்காக எவ்வளவுதான் செய்வீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களையே தொந்தரவு பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஃப்ரெண்டும் த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றத தொந்தரவு நினைக்கவே மாட்டான். போய் வேலையை பாருங்க, போங்க. தேங்க்ஸ் லக்ஷ்மி. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது ஆஃபீஸ் கொண்டு வராதிங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க, புரியுதா? கதிர், ஒரு நிமிஷம் பா. லட்சுமி, ஒரு நிமிஷம் வா. என்ன விஷயம்? வான்னு சொல்றேன்ல, வா. என்ன மாசு? ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னா கேட்டுப்பியா? சொல்லு என்ன. வனிதா கூட பேசி பழகிறத கொஞ்சம் குறைச்சுக்கோ, அவகிட்ட தள்ளியே இரு. ஏன் அப்படி சொல்ற? வனிதா புருஷனை இழந்தவ, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ரெண்டு பேரும் க்ளோஸா பழகிறத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா தானே பேசுவாங்க? ஆபீஸ்ல எல்லாரும் அரசியல் புரிசல பேசுறாங்க. அடுத்தவங்க பேசுறதெல்லாம் வேணாம், நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்களா? நாங்க நினைக்கலடா, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. வனிதா கெல் பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கலையே. அந்த எல்லாரையும் பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் இருக்கேன். கொண்டாட்டி இழந்த ஆம்பளைக்கு மட்டும் பொண்ணுங்களோட பேசி பழகலாம், ஆனால் புருஷன் இழந்த பொம்பளைங்க யாரோடய சகஜமாக பேசி பழகக்கூடாது. அப்படியே பார்த்தா ஒதுங்கி போயிடணும் இல்லை? இது உங்களுக்கே அநியாயம் இல்லை? நீ தப்பாக புரிஞ்சிட்ட லட்சுமி, நான் பொதுப்படியாக பேசலை, வனிதான்ற கேரக்டர் மட்டும்தான் பேசுகிறேன். அவளை பற்றி நாங்கள் நல்ல விதமாக கேள்விப்படவே இல்லை. நீ ஹெல்ப் பண்ணுறத அவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பாரு, அப்படி எனக்கு ஒன்றும் தோணலை. அப்படி எதாக இருந்தால் எனக்கு தெரியாதா? நான் அவ்வளோ முட்டாளா? நீ முட்டாள் இல்லடா, தராதரம் தெரியாமல் எல்லாரையும் நம்பிடுறேன், அதனால தான் நாங்கள் பயப்படுறோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போதான் உன் கல்யாணம் கூடி வந்திருக்கேன். வனிதாவுக்கும் உனக்கும் இருக்கிற பழக்கம் உன் கல்யாணத்துல எந்த சிக்கலையும் உருவாக்கிட கூடாது. இந்த பாருங்க, எங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்தா நீங்க பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதனால என் கல்யாணத்துக்கு எந்த சிக்கல் வரப்போறது இல்ல. இவனுக்கெல்லாம் சொன்னா புரியாதுரா, பட்டாதான் திருந்துவான். என்னைக்காவது ஒரு நாள் லைஃப்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது,
அன்னைக்கு தான் இவனுக்கு தெரியும். விட்ற விட்ற பாப்போம். சார் யாருப்பா நீங்க? வணக்கம் சார். வணக்கம். உங்க பையன் வேலை பார்த்தாரு அந்த கம்பெனிலேருந்து வரோம் சார். மரியாதையா வெளியில போயிருங்க, உங்க யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்ன சார் இது, எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்காமே இப்படி கத்துறீங்க? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அந்த வனிதாவுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. எங்க பேச்ச மதிக்காதவங்க கிட்ட நான் ஏன் பேசணும் சார்? உங்க கோவம் எனக்கு புரியுது சார், ஆனா எங்க ஆபீஸ்க்குன்னு சில பாலிசிஸ் இருக்கு, அதை மீறி எங்களால் நடந்துக்க முடியாது இல்லையா? புருஷனை கொன்னவளுக்கு வேலை போட்டு கொடுக்கறதா உங்க ஆபீஸோட பாலிசியா சார்? உங்க புள்ள ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு, அதுக்கு வனிதா என்ன சார் பண்ணுவாங்க? பாவம் யாரு அவளா? பாவம் பணத்தாசை பிடிச்ச அவளை பாவம் சொல்லாதீங்க சார். அவளால இன்னைக்கு நாங்க பிள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறோம், நாங்க தான் சார் பாவம். என் புள்ள ஆக்சிடென்ட்ல சாவல சார், அவளோட பேராசை தான் அவனை கொண்டிருக்கு. கல்யாணம் ஆகாத வரைக்கும் என் புள்ள ரொம்ப நிம்மதியா இருந்தான். என்னைக்கு அவன் கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே அவன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் புள்ளைய அவன் நல்லபடியாவே பாத்துக்கல. எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ ஆடம்பரமா வாழறதுக்காக அவன் ஊரை சுத்தி கடனை வாங்கி கஷ்டப்பட்டுட்டான். அன்னைக்கு கூட நான் கேட்டதை ஏன் வாங்கி தரலன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த டென்ஷன்ல வெளியில போனவன் தான் லாரியில் அடிபட்டு. நீங்க சொல்றது கேட்க கஷ்டமா இருக்கு சார். என்னதான் இருந்தாலும் இது உங்க குடும்ப பிரச்சனை, ஒரு அளவுக்கு மேல நாங்க தலையிடுறது நல்லா இருக்காது. ஆக்சுவலா உங்களை நாங்க பார்க்க வந்த விஷயமே வேற. வனிதா இப்போ ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்காங்க, அவங்கள பர்மனன்ட் பண்ணணும்னு இருக்கோம். எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இறந்து அவங்க ரிலேஷனுக்கு வேலை கொடுக்கணும்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா மற்ற ரிலேஷனுக்கு இதில் தான் அப்ஜெக்ஷன் இருக்கா, லீகலா அவங்க மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு விசாரிப்போம். உங்களையும் அப்படி விசாரிச்சு போலாம் தான் வந்தோம் சார். அவள் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததே அதிகம் தம்பி, முதல்ல அவளை அடிச்சு வெளியே துரத்துங்க. ஏன் சார் இப்படி பேசுறீங்க? அப்பா அம்மா ஆதரவும் இல்லை, புருஷனும் உயிரோடு இல்லை, அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் தடுக்கிறீங்க. அட நீங்க வேற தம்பி, பணத்துக்காக என்ன வேணா செய்யற ஜென்மம் அது. இந்த வேலை இல்லைன்னா எப்படி பொழைக்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்காக நீங்க பரிதாபப்படாதீங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு என் பையன் செஞ்ச வேலையை கொடுங்க, அவளுக்கு கொடுத்து என் பிள்ளைய அசிங்கப்படுத்திடாதீங்க. சரிங்க சார், உங்க கோவத்தில் இருக்க நியாயம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு ஆபீஸ்ல கன்வே பண்ணிடுறோம். வரேன் சார். போயிட்டு வாங்க. பாத்தியாடா, பணத்துக்காக என்ன வேணா செய்வாளாம். அப்போ நாம சொல்றதை செய்வாள்? கண்டிப்பா செய்வானா. மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு? எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, நம்ம பேப்பர் படிச்சி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லு, இல்லாட்டி காணாம போயிடுவோம். அதுக்காக ஒரே பேப்பர் திரும்ப திரும்ப படிக்கிறது ரொம்ப ஓவர் மாமா. அக்கா இருக்கா? நான் பாக்குறேன். ஏய் நிலா, வா வா வா. எப்படி இருக்க நிலா? நிலா வாங்க, நிலா வாங்க, உட்காருங்க. நிலா உட்காருங்க, நிலா உட்காருங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு மரியாதை எல்லாம் பலமா இருக்கு? நீங்க பெரிய எடுத்து பொண்ணாச்சுமா, முன்ன மாதிரி வா போன் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா? நானே மாறல, உங்களே யார் மாற சொன்னா? எப்போதும் போல வா போனே கூப்பிடுங்க. மாறலன்னு சொல்லாத நிலா, முன்னெல்லாம் ஆளும் நல்லா இருப்ப, ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும். இப்ப பாரு, ட்ரெஸ் லுக் எல்லாமே மாறி போயிடுச்சு, பௌர்ணமி நிலா மாதிரி பளிச்சுன்னு இருக்க. ஏன் நிலா, உங்க வீட்ல என்ன தங்கத்துக்கா பஞ்சம்? கண்ணுக்கே தெரியாத மாதிரி எதையோ மாட்டிட்டு இருக்க. வீட்ல இருக்கிறது எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு தங்க நிலா மாதிரி ஜொலிக்க வேண்டாமா நீ? எதுக்கு மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கா? சிம்பிளா இருந்தாலே போதும். ஏமா ஜில்லு, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நிலாவை குடிக்க ஏதாவது கொண்டு வா. என்னமா சாப்பிடுற நீ, காஃபியா டீயா? அடி போடி,
கொடி சுருட்ட பொண்ணுங்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாங்க. பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லையா, அவன் எந்த தண்ணி யூஸ் பண்ணுவானோ தெரியல. நல்லா அவங்க சளி பிடிக்கல, ஃப்ரெஷ்ஷாக பழம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே ஜூஸ் போட்டு கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காஃபியே போதும். பாருங்க சகலா, நீலா நீ வா. கர்ணா திக்கா பால்ல காஃபி போட்டு கொடு. ஏய் அப்படியே சாப்பிடுறதுக்கு எதாவது குடுறேன், நல்லா பாத்துக்கோ. அப்புறம் லைஃப்லாம் எப்படி இருக்கு? புது வீட்ல எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? அதுக்குள்ளே எப்படி கர்ணா, பழைய லைஃபுக்கும் இந்த லைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எதையும் எங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியல, ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கும். அம்மா எங்களை புரிஞ்சு நல்லா பாசமாக இருக்காங்க, அதை வச்சு தான் எப்படியோ மேனேஜ் பண்ணுறோம். ஒன்றும் கவலைப்படாதடி, எல்லாம் சீக்கிரத்தில் சரியாக போயிடும். ஆ சொல்லுங்க ரவி. ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன் ரவி. ஆ நீங்க வாங்க. ஓகே ஓகே பாய். ஆ ரவி யாரு கருணா? ஏய் நம்ம ரவிதான், நீ தானே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச. அவனை எங்க பார்த்த? ஒரு கடையில பில்லிங் சிஸ்டம் தெரியாம நானும் அம்மாவும் மாட்டிக்கிட்டோம். அப்ப அந்த ரவி தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் ஏதோ அனாதை ஆசிரமத்துக்கு ட்ரெஸ் கலெக்ட் பண்றதுக்காக நேற்று எங்க வீட்டுக்கும் வந்திருந்தாரு. ரொம்ப சோஷியல் சர்வீஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு போல இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியறாரு. ஆமா ஆமா, நான் அவரை கேஷுவலா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். அதை பார்த்து அக்காவும் மாமாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்லியாவே பழக கூடாதா? இவங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. எங்க வீட்லயும் இதே கதை தான். ரவி ஏசி மெக்கானிக்கோட எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவரும் என்னையும் சேர்த்து வச்சு அப்பா சந்தேகப்பட்டாரு. நான் புடிச்சு சத்தம் போட்டு விட்டேன். இவங்களாம் எப்பதான் மாறுவாங்கன்னு தெரியல. சரி கர்ணா, இன்னும் வரலேன்னு அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். இரு, அம்மா பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க, அதுக்கப்புறமா நீ போ. இல்ல கர்ணா நான் கிளம்புறேன். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, இப்பதானே வந்த. இரு, நீ இருந்தா அம்மா பாத்துட்டு தான் போற. ஓகேவா? போன் அடிச்சிட்டே இருக்கு, எடுத்து கட் பண்றீங்க? வேணானு தான் கட் பண்றேன். வள்ளி வேணானு சொல்றேன்ல, விடு. எங்க முக்கியமான விஷயமா இருக்க போதுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு இன்சூரன்ஸ் காரனுக்கு என்னோட நம்பர் கிடைச்சிருச்சு. அவன் காலையில இருந்து போன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கான். மாமா. என்னப்பா, நான் சொன்ன ஆளை போய் பாத்தீங்களா? ஆ பாத்தோம். அது வள்ளி காலையில இருந்து என்னமோ என் நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன சாப்பிட்டீங்க? நான் என்னமா வீட்டுல தானே சாப்பிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கறி குழம்பு சாப்பிட்டீங்க இல்லையா, அதுல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருந்திருக்கும். நான் போய் நல்ல கஷாயம் போட்டு எடுத்துறேன். சரி வாங்க. என்னாச்சு, அந்த வனிதாவோட மாமனார் மாமியார பாத்தீங்களா? பார்த்தோம் மாமா. காசுக்காக அவ என்ன வேணாம் செய்வான்னு சொல்றாங்க, கண்டிப்பா அவ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அண்ணா லட்சுமி அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவன் அவளுக்காக ஆபீஸ்ல நிறைய சண்டை போட்டிருக்கான். அவனுக்கு எதிராக வனிதா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செய்வாளா? மாமா பணம் கண்டிப்பா செய்ய வச்சுருங்க, ஆனா வேலைக்காரன் கூலி பேசுற மாதிரி பேசக்கூடாது. பெரிய தொகையை கொடுத்தோம்னா பெத்தவங்களே தூக்கி போட்டுருவாயா? ஆமா மாமா, பணம்னு வந்துட்டா நன்றி விசுவாசத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது. சரி, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நாம நினைச்சது நடக்கணும், அதான் முக்கியம். இது பாரு, எந்த சூழ்நிலையிலும் நாம தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோம் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட பேசுறப்ப இதெல்லாம் தெளிவா சொல்லிடுங்க. சரிங்க. ஆமா, எப்ப போய் அவளை பாக்குறீங்க? இன்னைக்கு பாத்துறோம் மாமா. அப்புறம் என்னங்க? என்ன வழி கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு வெறும் கையோட வர?
இல்லைங்க, அதை ஸ்டவ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்லிடலான்னு வந்தேன். என்ன? கோயம்புத்தூர்ல சுப்பிரமணி நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பொண்ணு இங்கதான் வேலை செய்யறாளா. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாளா. நம்ம இளங்கோக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு போல இருக்கு. நாம ஒரு நாளைக்கு போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துருவோமா? போலாம் வள்ளி. சக்தி கல்யாண வேலையே நமக்கு தலைக்கு மேல இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்துல இழுத்து போட்டுக்கிட்டா நமக்கு தானமா கஷ்டம். அது சரிங்க, ஜாதகத்தையாவது கொடுத்து அனுப்பலாம்ல. ஒவ்வொரு வேலையா இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் பேசி முடிக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. இவ்வளவு நாள் நமக்கு ஏத்த மாதிரி வரன் வரல, இப்பதாங்க வந்திருக்கு. அதை நம்ம தள்ளி போட வேணாம்னு தோணுதுங்க. அத்த, மாமா சொல்ற மாதிரி சக்தியோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற பண்ண பாக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். என்னப்பா சொல்றேன்? இல்ல அத்த, அந்த வரனை பத்தி பொறுமையா பேசிக்கலான்னு சொல்றேன். நேரம் வந்தா ரெண்டு கல்யாணமும் ஒரே நேரத்துல கூட நடக்கலாம். யார் கண்டதுமா இதெல்லாம்? அப்படி நடந்தா நல்லது தானுங்க. நம்ம கடமே ஒரே நேரத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்ல. நம்ம கஷாயம் எடுத்துட்டு வந்துடுறேங்க. என்னைக்காவது ஒரு நாள் உன் தப்பு ரியலைஸ் பண்ணுவேன். திருந்துவன் நான் நம்பினேன். ஆனா நீ மேல மேல தப்பு பண்ணிருக்கே தவிர திருந்துற மாதிரியே தெரியல. எனக்காக ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன், என்ன பெரிய டாக்டர் ஆகவன் என்னென்னவோ சொன்ன.